வீட்டில் செல்வம் பெருகணும்னா குபீர சிலையை வாங்கி போய் காசு கொட்டோ கொட்டோனு கொட்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி கேட்டிருப்போம். செல்வத்துக்கு உரியவள் மகாலட்சுமி, ஆனா குபீரர் யாரு? பாதுகாக்கிற பொறுப்பாளர் தான் குபீரர்னு சொல்லப்படுது. கடவுளுக்கே கடன் கொடுக்கற அளவு எப்படி இவர் இவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்க முடியும்? இவர்கிட்ட வாங்கின கடனை திருப்பி அடைக்கதான் திருப்பதியில திருவேங்கடனா வீற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்கு. இவ்வளவு செல்வங்களுக்கு எப்படி குபேரர் அதிபதி ஆனாரு? அப்ப அவர் எவ்வளவு வரம் பெற்றிருப்பாரு? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் எல்லாம் இன்னைக்கு கண்ணமா கூட தெரிஞ்சுக்கலாம். குபேரர் உண்மையிலேயே ஒரு திருடனா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். முன்னாடி ஒரு காலத்துல வறுமையால திருடனாவே வாழ்ந்திருக்கிறாரு. எங்கு போனாலும் விலை உயர்ந்த பொருட்களை திருடவும் செஞ்சிருக்கிறாரு. ஆனா அவர் திருடாத ஒரே இடம் கோவில் மட்டும்தான். ஒரு நாள் சிவன் கோவிலுக்கு செல்ல அந்த கோவில்ல ஏராளமான நகையையும் செல்வத்தையும் பாக்குறாரு. அந்த சமயத்துல காத்து பலமா வீச அத்தனை விளக்கும் அணிஞ்சிருது. சிவன் பக்கத்துல இருக்கக்கூடிய தீபமும் அணைய சிவன் இருள்ல சூழ்ந்துடுறாரு. சிவன் இருள்ல இருக்கிறத பார்த்ததும் குபேரருக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்ச்சி. விளக்கு ஏத்துறதுக்காக முயற்சிக்கிறாரு. ஆனா எவ்வளவு முயற்சித்தும் அவரால ஏத்தவே முடியல. இந்த திருவிளையாடல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி குபேரருக்கு நடந்த திருவிளையாடல் தான் இது. அவர் எவ்வளவு முயற்சித்தும் விளக்கு ஏத்தவே முடியல. கடைசியா அந்த விளக்க ஏத்த முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக தன்னோட உடைய எரிச்சு அதுல இருந்து விளக்க ஏத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வராரு. அந்த சமயத்துலதான் சிவன் அவருக்கு காட்சியும் தராரு. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஈசன் ரொம்பவே மனம் மகிழ்ந்துறாரு. அவரை பார்த்ததுமே குபேரர் தான் செஞ்ச தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க அவர் மன்னிச்சு அடுத்த புறவியில செல்வத்தோட அதிபதியா நீ இருப்ப அப்படின்னு வரமும் தராரு. இதனாலதான் குபேரர் செல்வத்தோட அதிபதியா அடுத்த ஜென்மத்துல நமக்கெல்லாம் தெரிஞ்ச குபேரரா வாழ்றாரு. குபேரருக்கும் ராவணனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு எல்லாருமே பேசுவாங்க. குபேரர் துறவி விஸ்வரவா மற்றும் இளவிடையோட மகன். விஸ்வரவா அதுக்கப்புறமா அசுர இளவரசியான கைகேசிய திருமணம் செஞ்சுக்கிறாரு. அவருக்கு ராவணன், மேகநாதர், கும்பகர்ணன்னு மூன்று மகன். அது மட்டும் இல்லாம சூர்பனகை அப்படிங்கிற ஒரு மகளும் இருந்திருக்காங்க. மாற்றான் தாய் உடன்பிறப்புகள் தான் இவங்க. அதனாலதான் குபேரருக்கும் ராவணனுக்கும் ஒரு உறவு இருக்கிறதா ஒரு கதையும் இருக்கு. இவருக்கு 9 அவதாரம் இருக்கு அப்படின்னும், ஒவ்வொரு அவதாரமும் வாழ்வோட முக்கியத்துவத்தை குறிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. குபேரருக்கு பல பூஜைகள் செய்வதும் உண்டு. ஏன்னா செல்வம் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். குபேரர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்ணமா கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு ஒரு வீடியோல சந்திக்கலாம்.